வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல கார்ன் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் யூ ஆல் டு பெர்ஃபெக்ட் ப்ளேட் சேனல் கார்ன் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு நல்ல அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க நமக்கு அப்பதான் நல்ல கலரி விடுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதல 4 முட்டை சேர்த்துக்கோங்க இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு இந்த முட்டையை நாம இப்போ ஸ்கிராம்பிள் பண்ணி எடுக்க போறோம் இது லைட்டா கலந்து விட்டுட்டு நாம இப்போ ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துறலாம் ஸ்கிராம்பிள் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி முட்டை எல்லாம் ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதே பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதல 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின இஞ்சி சேர்த்துட்டு இது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்து இது நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம் இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி அதையும் இதல சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் இதல ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் நல்லா பொடி பொடியா நறுக்கி அதையும் இதல சேர்த்துக்கோங்க ரெண்டு கேரட்டை நான் பொடி பொடியா நறுக்கி அதையும் இதல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கேரட் கேப்சிகம் எல்லாம் और 80-90% அளவுக்கு வேக வச்சி எடுத்துறலாம் அதிரி இது நல்லா குக்க ஆனதுக்கு அப்புறம் இதல 200 கிராம் அதாவது 1 கப் நல்ல அவிச்ச கார்ன் சேர்த்திருக்கேன் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து இது நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதல நம்ம இப்போ சாसेस எல்லாம் சேர்த்துறலாம் 2 டேபிள் ஸ்பூன் ரெட் chili sauce 2 டீஸ்பூன் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப் 1/2 டேபிள் ஸ்பூன் சக்கரை சக்கரை வந்து நம்ம சேர்த்திருக்க சாஸோட அந்த புளிப்பு தன்மையை பேலன்ஸ் பண்றதுக்காண்டி சேர்த்திருக்கோம் இது எல்லாத்தையும் இப்ப நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நான் இதல 1/2 கப் பாஸ்மதி அரிசியை தண்ணியில வேக வச்சி எடுத்துக்கேன் பாஸ்மதி அரிசியை வேக வைக்கும் போது நல்லா உதிரியா வேக வச்சி எடுத்துக்கோங்க அதையும் இதல சேர்த்துட்டு நல்லா மெதுவா கலந்து எடுத்துக்கோங்க நல்ல கீழ இருந்து மேல பரட்டி விட்டீங்கனா ஈஸியா கலந்து வந்துரும் நம்ம பாஸ்மதி ரைஸும் உடையாது பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்ப நமக்கு இந்த அரிசி ஒட்டாம வரும் இதல நீங்க தேவையான அளவுக்கு உப்பு வேணும்னா சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்து வச்சிருந்த முட்டையை இதல சேர்த்துலாம் சேர்த்துட்டு லைட்டா பரட்டி விட்டுருங்க நம்ம சுவையான எக் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு இத கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இதுல நம்மளோட எக்கோட फ्लेவரும் கார்னோட फ्लेவரும் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த ரெசிபில யூஸ் பண்ணிருக்க இன்கிரிடியன்ட்ஸோட மெஷர்மென்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுத்திருக்கேன் மறக்காம செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க थैंक यू